இதுக்கப்புறம் ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கண்டுட்டேன்னா குருதி படத்தோட ரிவ்யூ பார்க்குறோம். ரிவ்யூக்கு முன்னாடி ஒரு சின்ன அட்வைஸ் என்னென்னா, இப்போ நிறைய பேர் ரிவ்யூ போடுறாங்களே அவங்க மனசு தோணுது தான் ரிவ்யூ போடுறாங்க. அது வந்து ஒரு சப் பிடிக்காம கொஞ்சம் தப்பு தப்பாக கமெண்ட் பண்ணுறாங்க. அந்த முக்கியமானவங்க யாருன்னா, லோக்கியோட 6வது எபிசோடுக்கு ரிவ்யூ போட்டாங்க. எனக்கும் கொஞ்சம் புரியல, ஆனால் நல்லா இருந்தது. 850 பேர் பார்த்தாங்க, பச்சை பச்சை திட்டானுங்க. நான்லாம் பயந்துங்கன்னு எல்லாத்தையும் ரீஸ் பண்ணேன். அண்ட் நெக்ஸ்ட்டு லவ் ஜே ஆக்ஷன் சீரீஸ், அதில் வந்து எனக்கே பார்க்கும்போது சகிக்கலை. இதே கதையே கொஞ்சம் ஐட்டம் மாடிஃபை பண்ணி குட்டி மாதிரி எடுத்துருந்தா கூட அருமையாக இருக்கும். ஆனால் இது ஒரு கான்செப்ட் சொல்லிட்டு எடுத்தாங்க. டேரக்டர் நல்லா நைட் பண்ணியிருப்பாங்க. நமக்குன்னு டேரக்டர் ஒரு ஸ்டைல் நைட் பண்ணியிருப்பார், இவங்க ஒரு ஸ்டைல் நைட் பண்ணியிருப்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட சொன்னேன் இந்த கதையை, அவனுங்களே சொல்கிறானுங்க. ஏன்னா நானும் தான் பச்சை பச்சை திட்டியிருப்பேனே, நீனாரா ரீசெண்டாக பேசணுங்கிறானுங்க. அதுக்கப்புறம் நேற்று ஒரு ரிவ்யூ, நேற்று ஒரு மெசேஜ் படித்த மாதிரி டான் சீக்கர் படத்துக்கு நல்லா இல்லைன்னு ஒருத்தர் சொன்ன மாதிரி, படத்தை விட என் வாய்ஸ் சரிதான்னா. அது வந்து ஃபஸ்ட்டை வந்து வாய்ஸ் நான் வச்சு லைட்டாக எடிட்டிங் பண்ணி மாற்றி வச்சுப்பேன். நிறைய பேர் பிடிக்கலன்னு சொன்னதுனால தான் என்னோடய ஒரிஜினல் வாய்ஸ் போட்டேன். இப்போ ரீசெண்டாக ஒரு 50 வீடியோ வந்து ஒரிஜினல் வாய்ஸ் போட்டிருக்கேன். மற்றதான் டம்மி வாய்ஸான கம்ப்யூட்டரைஸ் வாய்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் தான் ஓகே, நான் ஸ்ட்ரெயிட்டாக கண்டுட்டு வரேன். இதுக்கே 10 நேரம் ஆயிடுச்சு, சின்னதாக முடிச்சிடுவோம் வீடியோவை. இந்த படத்தில் ஒருத்த மொத்தமாக வந்து என்னென்னா, ஒரு 24 ஹவர்ஸ் நடக்கிற வீட்டுக்குள்ளேயே இருக்க ஒரு த்ரில்லர், அந்த மாதிரியான கான்செப்ட். பாசிட்டிவ் சொல்லப்போனால் எல்லாமே கதை, ஸ்க்ரீன் ப்ளே, இந்த நடித்தவங்க எல்லாம் பாசிட்டிவ். நெகட்டிவ் சொல்லப்போனால் பிருத்விராஜ் ஃபேன்ஸுக்கு மட்டும்தான். ஏன்னா வந்து நிறைய படம் ஆரம்பித்த 10 நிமிஷத்தை இப்போ ஹீரோவை காட்டுவாங்க. இதை 3/4 மணி நேரம் கழிச்சு தான் கட்டுறாங்க, அதுதான் ஒரு மைனஸ். மற்றபடி சொல்லப்போனால் இது ஒரு பிஞ்ச் வர்த்தி ஃபிலிம். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு த்ரில்லர். நிறைய பேர் இந்த படத்தை கெஸ் பண்ண முடியாது, ஏன்னா கெஸ் பண்ணுற மாதிரியே எடுத்துருக்கானுங்க. நான் ஒரு சீன் கூட கெஸ் பண்ண முடியல, அப்படி இருக்குது. இது ஒரு அருமையான படம், ஃபேமிலியோட தாராளமாக பார்க்கலாம். என்ன இந்த மைண்ட் அலங்கு இருந்தாங்கன்னா கொஞ்சம் லைட்டாக சுதாரிச்சுட்டு பாருங்கள், அப்படி தான் சொல்லுவேன். அதான் என் அட்வைஸ். இதுக்கு நான் கொடுக்க வேண்டிய என்னோடய பர்சனல் ரேட்டிங் சொல்லப்போனால் ஒரு 9 கொடுக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு தன படம், தாராளமாக ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் விட முடிஞ்சது லட்சிய கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குட் பை.